நான் கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு நம்மளுடைய சேனலில் வீடியோ போட்டு. எங்கள் வீட்டில் ரெண்டு பேருக்கு கொரோனா பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் இன்னமும் வந்து டேப்லெட் சாப்பிட்டுட்டு இன்னும் வீட்டில் தான் இருக்கோம் நாங்கள். ஸோ எங்களுக்காக வேண்டிக்கோங்க. சந்திரபிந்து அப்படின்னா என்ன, பிந்து அப்படின்னா என்ன, அப்படி வந்து ஒரு ஸ்பெஷலான நாள், அது என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு நம்மளுடைய சேனலில் வீடியோ போட்டு. அதுக்கான ரீசனை வந்து நான் வீடியோவுக்கு நடுவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான நாள், அது என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சந்திரபிந்து அப்படின்னா என்ன, பிந்து அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்மளோட எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் போல் நம்மளுடைய சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காம நம்ம வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் தான் நான் மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய எனர்ஜியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேனல் ஸ்ரீ ஸ்வயம் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட வந்து 1 இயர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஒரு வருஷ ஜேர்னி உங்க கூட நான் வந்து பயணம் செஞ்சிருக்கேன். இதே போல தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை மேலும் மேலும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்க தரணும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சேனல் வந்து July 1, 2020 நம்மளுடைய சேனல் நான் கிரியேட் பண்ணது ஸ்ரீ ஸ்வயம் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் July 2 மறுநாள் வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோ பபிள்ஸ் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வீடியோ அன்றைக்கி வந்து நம்மளுக்கு 100 சப்ஸ்கிரைபர் வந்து கிடைச்சாங்க. அதே மாதிரி தொடர்ந்து நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தேன். நிறைய பேர் என் கூட கமெண்ட் பண்ணிட்டு இன்னமே என் கூட ஃப்ரெண்டாக ஃபேமிலியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்க. இந்த பயணத்தில் நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்களோ இல்லையோ, நான் நிறைய விஷயங்கள் ஹிந்தியில் என்னென்ன விஷயங்கள் நுணுக்கங்கள் எல்லாமே நான் நிறையா இந்த ஒரு வருஷம் ஜேர்னியில் வந்து நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சேனல் November 2, 2020 500 சப்ஸ்கிரைபர், அது எனக்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோன். அன்னைக்கு நம்ம November 2 வந்து நம்ம ரீச் பண்ணோம். அதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். March 3, 2021 நம்மளுடைய ஸ்ரீ ஸ்வயம் சேனல் 1000 சப்ஸ்கிரைபர். யூடியூப்ல 2 கிரைட்டீரியா, 1000 and 4000 வாட்ச் அவர்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அது ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன். அது நம்மளுடைய சேனல் ரீச் பண்ணோம். அதே போல தான் இன்னும் 4000 வாட்ச் அவர்ஸ் வந்து நம்ம இன்னும் ரீச் பண்ணலை. அதுக்கும் மேலும் மேலும் இதே போல் உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் சீக்கிரமாக 4000 வாட்ச் அவர்ஸையும் ரீச் பண்ணிடும். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் வந்து 173 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் 49 வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாகும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 124 வீடியோஸ் வந்து பெரிய வீடியோ, அதாவது 20 மினிட்ஸ் வீடியோ, 15, 58 மினிட்ஸ் வீடியோ, அந்த மாதிரி பெரிய வீடியோஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். இதிலும் மேலும் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் நான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கும் பேருக்கு நான் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறதுக்கும் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கான ஒரு ஸ்பெஷல் டே சர்ப்ரைஸ் அப்படின்னு நான் சொன்னது. அடுத்தது இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து அனுநாசிக், அதாவது சந்திரபிந்து. நான் 15 டேஸ் வீடியோ போடுறதுக்கான காரணத்தையும் நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அனுநாசிக் யா சந்திரபிந்து, அதாவது சந்திரபிந்து இந்த மாதிரி பிறைச்சந்திரன் போட்டு இருந்ததுன்னா அதை எங்கே யூஸ் பண்ணணும். அடுத்தது அனுஸ்வார், பிந்து இந்த மாதிரி புள்ளி வச்சது, இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான அர்த்தம் என்ன, ஏன் இங்கே நம்ம புள்ளி வைக்கிறோம், ஏன் இங்கே நம்ம அந்த பிறைச்சந்திரன் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு சந்திரபிந்துனா இது எந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. பிந்து அப்படின்னா எந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா சந்திரபிந்துக்கு அனுநாசிக், அனுநாசிக். பிந்து அப்படின்றதுக்கு அனுஸ்வார், அனுஸ்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கான இப்போ சந்திரபிந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி அதை யூஸ் பண்ணணும், எப்படி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதுலேயே க்ளூ இருக்குது பாருங்க. அனுநாசிக், நாசிக் அப்படின்னா அந்த மூக்கு வழியாக, நாக் அவுர் முக்,
அதாவது நோஸ் அண்ட் மவுத், இது ரெண்டுத்தினுடைய அசைவில் தான் நம்மளுக்கு அந்த ப்ரொனவுன்சியேஷன் வரும். அந்த மூக்கிலே பேசுவாங்கன்னு சொல்லி கிளி மாதிரி மூக்கிலே பேசுறது, அப்புறம் மவுத் வழியாக தான், ஆனால் அந்த சவுண்ட் வந்து நோஸ்லேருந்து வர்றது. அதுதான் வந்து சந்திரபிந்துனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கக்குள்ளேயும் அந்த நோஸ்லேருந்து நம்ம வாயில் ப்ரொனவுன்ஸ் பண்ணாலும் அந்த சவுண்டு நோஸ்லேருந்து கேட்குற மாதிரி இருக்கணும். அதுதான் சந்திரபிந்து, ஓகேங்களா? இப்போ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த வேர்ட்ஸ் கூட யூஸ் ஆகுது அப்படின்னா, மெயினாக பார்க்குறது வந்து மாத்ரா. என்னென்ன மாத்ரா அப்படின்னா, ஆ மாத்ரா, ஆ மாத்ரா. அடுத்தது வந்து ஊ மாத்ரா, புரியல் ஊ மாத்ரா, அப்புறம் ஊ மாத்ரா. இது மூணுத்துக்கூடையும் வந்து மெயினாக இந்த சந்திரபிந்து யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸப்ஷன் கேஸ், அதாவது சந்திரபிந்து யூஸ் பண்ணக்குள்ளே இந்த மூணுத்துக்கூட யூஸ் பண்ணால் அந்த பிறை சந்திரன் முடிசாக தெரியும். ஒருவேளை வேறு எதாவது எக்ஸப்ஷன் கேசஸ் அப்படின்னா, இந்த ஓ மாத்ரா, அப்புறம் வந்து அவு, அதுக்கப்புறம் வந்து ஈ மாத்ரா, ஈ மாத்ரா, இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன் கேசஸ். இது கூடலாம் வரக்குள்ள அந்த சந்திரபிந்து பிறை சந்திரனாக வராது, வெறும் புள்ளி வச்ச எழுத்தா வரும், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க, இது வந்து ஆ மாத்ரா, இதோ இந்த ஆ மாத்ரால வந்திருக்கு, அதனால இது முழுசா தெரியும், ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல பாக்குறீங்க, இது பாருங்க, ஓ மாத்ரா, ஓ மாத்ராவில் வந்ததுனால இங்க வெறும் புள்ளி மட்டும்தான் இருக்கு, இந்த பிறைச்சந்திரனை காணும், இதுதான். இந்த அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஏ மாத்ரா, இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வராது, டாட் மட்டும் வரும். ஆ மாத்ரா, அடுத்தது இந்த மாதிரி ஒரு சிலது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், ஊ மாத்ரால், அப்போ வந்து முழுசாக தெரியும். இதுதான் வந்து வித்தியாசம் இது ரெண்டுத்துக்கும். இதை படிக்கக்குள்ள ஃபஸ்ட்டு பாயிண்ட், நோஸ் மூலயமா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த சவுண்டு வர மாதிரி இருக்கும், ஹா ஹா அந்த டோன் வந்து மூக்கில் வர மாதிரி இருக்கணும், மா மா, அடுத்தது யஹா யஹா அப்படின்னு நோஸ் வழியாக வரும், வஹா வஹா, அடுத்தது பாவ் பாவ், எல்லாமே அந்த நோ ஸ்டோன்ல வர மாதிரியே இருக்கும். இது வரைக்கும் சாதா இந்த ஆ மாத்ரா ஊ வரக்குள்ள எல்லாமே பிறைச்சந்திரன் முழுசா தெரிஞ்சிச்சு. ஆனா இப்ப நீங்க பாக்குறது அந்த ஓ அவு ஈ இது மாதிரிலாம் யூஸ் பண்ணக்குள்ள நம்மளுக்கு வந்து முழுசா வராது, வெறும் டாட் மட்டும் வரும். இருந்தால் டாட் வந்தாலும் அது வந்து சந்திரபிந்து தான், அனுநாசிக் தான். நஹி அந்த டோன் பாருங்க, நஹி கிதாபே கிதாபே தோனோ தோனோ, இது எல்லாமே வந்து அனுநாசிக், அதாவது சந்திரபிந்து வேர்டு. உங்களுக்கு அதனுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சந்திரபிந்து வேர்டு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நோஸ் வழியா நம்ம ப்ரொனவுன்ஸ் அந்த சவுண்டு வர மாதிரி இருக்கும். எங்கெங்க யூஸ் பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஆ ஊ இதுக்கெல்லாம் வந்து ஃபுல்லா சந்திரபிந்து தெரியும். ஆனா ஓ அவு ஈ ஏ இந்த டோனுகளாம் வரக்குள்ள நம்மளுக்கு சந்திரபிந்து முழுசா தெரியாது, வெறும் டாட் மட்டும் கடைசியில வரும், சரிங்களா? இதுதான் வந்து அன்னாசிக், அதாவது சந்திரபிந்து. யா அப்படின்னா ஆர் அப்படின்னு சொல்றோம்ல, ஓஆர் இங்கிலீஷ்ல, அதுக்கு யா நம்ம யூஸ் பண்ணோம். படிக்கக்குள்ளேயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இந்த கா கூட சந்திரபிந்து சேர்ந்துச்சு அப்படின்னா க, சா கூட சந்திரபிந்து சேர்ந்துச்சு அப்படின்னா ச, அதே போல டா கூட வந்துச்சு அப்படின்னா ட, ட, அதே மாதிரிதான் பா டா, எது கூட சந்திரபிந்து வந்தாலும் அந்த நோஸால நம்மளுக்கு சவுண்ட் வரும். இதுதான் வந்து ப அப்படின்னு படிக்கணும், இது அனுநாசிக். அடுத்தது நம்ம பார்க்கறது பிந்து. சந்திரபிந்துனா சந்திர மாதிரி போட்டு பிந்து வைக்கணும், பிந்து அப்படின்னா அந்த சந்திரனை மட்டும் விட்டுட்டு பிந்து பொட்டு மட்டும் வைக்கணும், ஓகேங்களா? அனுஸ்வார் அப்படி இல்லைன்னா யா பிந்து அப்படின்னு சொல்லலாம். இது பாக்குறீங்க, இது எல்லாமே வந்து எப்படி வரும், இது உங்களுக்கு நான் கிளியராகவே நிறைய வீடியோஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். நடுவில் இது எல்லாமே வரும் மேக்சிமம். இது பாக்குறீங்க, இந்த இடத்துல கடைசியில வருது, அதனால இது சந்திரபிந்துக்கு போயிடும். இது வந்து நடுவில் வரும், இந்த மாதிரி டாட்டட் வந்துச்சு அப்படின்னா
இதுக்கு ஆப்போசிட் செகண்ட்ல இருக்கிற வேர்டை பார்த்துட்டு அந்த லெட்டர்ல அது என்ன லெட்டர் அந்த லைனை கண்டுபிடிச்சி அதுல வரக்கூடிய லாஸ்ட் லெட்டருக்கு நம்ம புள்ளி வைக்கணும். மேக்சிமம் இது என்னென்னா ஞாக்கு புள்ளி வைக்கணும் இங்கு, அதுக்கப்புறம் ஞ, இதுக்கும் நம்ம புள்ளி வைக்கணும் இங்கு இன்னு. இது வந்து ஞ, ஞ, ந, ந, அதுக்கப்புறம் மாக்கு. இந்த மாதிரி இதுக்கு புள்ளி வைக்கிற மாதிரியான வேர்ட்ஸ் தான் அதிகமா வரும். அதே போல க, க லைன்ல வருது இந்த ஞாக்கு புள்ளி வைக்கணும் இங்கு. கங்கா, கங்கா. அடுத்தது இதுவும் க லைன், அப்ப இந்த ஞாக்கு புள்ளி வைக்கிறீங்க. பங்காள், ப, இங், கா, இல், பங்காள். அடுத்தது ச லைன்ல வர ஞாக்கு புள்ளி வைக்கணும் இங். சஞ்சல், ச, இன், ச, இல், சஞ்சல். அடுத்தது ட லைன்ல வர நாக்கு புள்ளி வைக்கிறீங்க. டண்டா, ட, இன், டா, டண்டா. அடுத்தது த, இந்த நாக்கு புள்ளி வைக்கணும் த லைன்ல வர ந. அந்த, 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 அ, இன், த, அந்த. அடுத்தது அந்த, இதுவும் வந்து த லைன்ல வர நாக்கு புள்ளி வைக்கிறீங்க. அந்த, அ, இன், த, இர், அந்த. அடுத்தது இதுவும் த லைன் புள்ளி வச்சீங்கன்னா நாக்கு புள்ளி வைக்கிறீங்க. அ, இன், த, கா, இர், அந்த கார், அந்த கார். அடுத்தது பா லைன்ல வர மாக்கு புள்ளி வைக்கணும் இம். மு, இம், ப, இ, மும்பை, மும்பை. அடுத்தது லாஸ்ட் மேன் இது வந்து ய, அதாவது மாக்கு புள்ளி வச்சிங்க அப்படின்னா ச, இம், யு, இக், த, சம்யுக்த, சம்யுக்த அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த வேர்ட்ஸ் தான் நான் வந்து பிந்துக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். இதுதான் சந்திரபிந்து, பிந்து. இந்த இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நான் வந்து இது வரைக்கும் ஒரு 15 days மேல வந்து வீடியோ போடாம இருந்தேன். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ், எங்கள் வீட்டில் 2 கொரோனா பாசிட்டிவ் ஆகிடுச்சு. எப்போ அப்படின்னா June 15 அன்றைக்கி தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சிம்டம் தெரிஞ்சுது. நல்லா சளி பிடிச்சிட்டு இருந்தது. திருப்பி மறுநாள் வந்து நல்லா ஃபீவர் வந்துடுச்சு. இப்போ இந்த கொரோனாக்கு வந்து ஃபஸ்ட்டு 10 வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சிம்டமையும் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போக்குள்ளே ரொம்ப மெயின் சிம்டமாக சொல்லக்கூடிய அந்த டேஸ்ட்டு ஸ்மெல்லு வந்து எங்களுக்கு சுத்தமாக போயிடுச்சு. அதனால பயந்து தான் நாங்கள் போயிட்டு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்து பார்க்கறது தான் எங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு வந்துச்சு. இதனாலே நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறது, வீட்டுக்கு வர்றது இப்படியே இருந்ததுனால என்னால் வீடியோஸ் கரெக்டாக என்னால் போட முடியல. ஸோ நாங்கள் இன்னமும் வந்து டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டு இன்னும் வீட்டில் தான் இருக்கோம் நாங்கள். ஸோ எங்களுக்காக வேண்டிக்கோங்க. அதனால தான் நான் வீடியோஸ் நான் இது வரைக்கும் போடலை. வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்ரீ ஸ்வயம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீட்டில் இருப்போம், மொழியால் இணைவோம். தன்யவாத். இது வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் சேஃபாக இருக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. தன்யவாத்.